இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் சங்கத்தால் போற்றி பாராட்டப்பட்டு பெயரிடப்பட்டுள்ள 9/5/1991 இரும்பு மனிதர் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்த எங்களுடைய அருமையப்பா சிஆர் சண்முகப்பா அவர்களே, நமது மாநில லாரிமான சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் எம்ஆர் குமாரசாமி அவர்களே, டெய்லர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, உதயத்தில் ஒன்றென கலந்த உறுப்பினர்களே, நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, உதிரத்தில் ஒன்றென கலந்த அத்தனை உறுப்பினர்களே அனைவருக்கும் பரமத்தியோல் தாலுக்கா லாரி உங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பதவியேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் சின்னசாமி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உபதலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் செயலாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் அவர்களுக்கும் இணைச் செயலாளர் பரமசிவம் அவர்களுக்கும் துணைச் செயலாளர் விஜய் அவர்களுக்கும் பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மீண்டும் நான் ஒருமுறை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். இந்த டெய்லர் சங்கமானது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நடந்த கதைகள் எல்லாம் எவ்வாறாக இந்த சங்கம் கஷ்டப்பட்டு எவ்வாறாக கடந்த பழைய மூத்த உறுப்பினர்களால் இந்த சங்கத்தை வளர்ச்சியடை செய்தார்கள் என்பதை நம்முடைய நாமக்கல் அறிமுக சங்கத்தோடைய தலைவர் அவர்கள் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். அந்த வகையிலே அன்று இந்த சங்கத்திற்கெல்லாம் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கின்ற அளவுக்கு இந்த சங்கம் வளர்ந்து கொண்டு நாம் பாராட்டப்படும் வகையிலே இன்றைக்கு சங்கம் நிலைத்து நிற்கின்றது. அந்த வகையிலே இந்த நாமக்கல்லிலே லாரி சங்கங்களாகட்டும் டெய்லர் சங்கமாகட்டும் எல்பிஜி சங்கங்களாகட்டும் இந்த மூன்று சங்கங்களை ஒருங்கிணைத்து அன்றைக்கு விதை வைத்துவிட்டு சென்ற அமரர் பிஎஸ்சி அவர்கள் அந்த விதைத்த விதை இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்து படர்ந்து நமக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கின்றது. காரணம், அவர் நம்மளுடைய மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் இன்று வரை நம்மளுடைய மனதில் இருந்து மறையவில்லை என்பதுதான் நான் உங்களிடம் எடுத்து சொல்ல கடமைப்படுகின்றேன். ஏனென்றால் இன்றளவில் அவரெல்லாம் இது இருந்து ஒரு செய்த விதத்தை விதையை பார்த்து அதாவது ஒரு சந்தோஷம் அடையும் அளவிற்கு வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவன் அவர் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலேயே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். அவ்வாறாக இந்த சங்கம் டெய்லர் சங்கமானது நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு முக்கிய சங்கமாகத்தான் நாம் கருதப்பட வேண்டும். 1985 சேலத்திலே நேஷனல் ஹோட்டலிலே மாநில லாரி உரிமையாளர் சங்கம் தூக்குவதற்காக பல மூத்த உறுப்பினர்கள் மறைந்த அமரர் செங்கோடன் அவர்கள் எல்லாம் கலந்து பேசி சங்கத்தை எவ்வாறாக சென்னையிலே இருந்து கொண்டு வந்து நாம் அதுக்கு நிறுவ வேண்டும், அதற்கு எவ்வாறாக நிதி திரட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே அன்றைக்கு தலைவராக இருந்த சத்தியவேல் டிரான்ஸ்போர்ட் ராமசாமி அவர்கள் சத்தியவேல் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் தலைமையில் நாங்கள் முதலில் 50,000 பணம் தருகின்றோம், நீங்கள் சங்கத்தை தூக்குங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சங்கம்தான் இந்த டெய்லர் உரிமையாளர் சங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். வருங்காலங்களிலே எந்த சங்கமாக இருந்தாலும் எந்த காழ்ப்புணர்ச்சியோடும் செயல்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். ஒரு சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்தல் என்று வந்தால் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அவ்வாறாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் அந்த சங்கத்துடைய ஒற்றுமை கண்டிப்பாக உடைந்து போய்விடும். அவ்வாறாக இல்லாமல் ஒரு சங்கத்திலேயோ ஒரு மற்றொரு நிர்வாகிகளை எதிர்த்து தேர்தலை போட்டியிட்டால் அவர்களை காழ்ப்புணர்ச்சியோடு ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இவ்வாறாக பெருமைப்பட பேசக்கூடிய இந்த டெய்லர் சங்கத்தினுடைய பிரச்சனைகளை நம்ம மாநில சங்கத்திலே சொல்வதற்கு 5-6 ஆண்டுகாலமாக அவங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கின்றேன். ஏனென்றால் முன்மாதிரியாக இந்த சங்கம் எல்லாம் அப்படி இருந்த சங்கம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். ஆகவே ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, தலைமை சங்கமாக இருந்தாலும் சரி, காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன்.
ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்வது போல, நான் நீ என்று சொன்னால் கூட உதடுகள் ஒட்டும், நான் என்று சொன்னால் உதடு ஒட்டும், நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது என்று பொன்மொழிக்கு ஏற்ப, இனி வரும் காலங்களில் சுந்தராஜ் சொன்னது போல, வாங்கலி மாமா சொன்னது போல, ஏற்புரை ஏற்றுக்கொண்ட சின்னசாமி அவர்கள் பேசியது போல, வருங்காலங்களில் நாம் என்று சொல்லி சங்கத்தை ஒன்றுபடுத்தி அனைத்து லாரி உரிமைகளையும் ஒன்றுபடுத்தி டெய்லி உரிமைகளையும் ஒன்றுபடுத்தி, நான் ஏன் என்று சொன்னால் இன்னொரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தில் சொல்ல கடமைப்படுகின்றேன். முன்பெல்லாம் நாமக்கல் சங்கம் லாரி சங்கம் என்று சொன்னால், லாரி டெய்லர் எல்பிஜி என்று சொன்னால் மூன்று சங்கங்கள் ஒன்றிலிருந்து தான், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒன்று கூடி தான் செல்வது வழக்கமாக இருந்தது. அது சில காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையோ என்ன காரணமோ புரியவில்லை, சற்று ஒவ்வொருவளாக பிரிந்து சென்று ஒற்றுமையின்மை காரணம் கண்டிப்பாக தெரிகிறது. இனி வரும் காலங்களில் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்று இல்லாமல் எந்த நிகழ்வு நடந்தாலும் நாமக்கலை பொறுத்தவரையில் மூன்று சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும், மூன்று சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். ஆகவே நேரத்தின் சூழ்நிலை கருதி மீண்டும் இந்த டெய்லர் சங்கம் ஆள்வோல் தலைத்து அருகுபோல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி, வாழ்க லாரி உரிமையாளர்கள், வளர்க லாரி தொழில். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.